வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சகோதரி अंजना रामकुमार பேசுகிறேன்। नमस्ते जी, आपकी बहन अंजना रामकुमार बात कर रही हूँ। आइए स्पोकन हिंदी सीखेंगे। वारंगल स्पोकन हिंदी करकलाम। இன்றைய பாடம், आज का पाठ है, இரண்டு நண்பர்கள் சந்திக்கிறார்கள்। दोनों दोस्त मिलते हैं। இரண்டு நண்பர்கள் சேரும் பொழுது என்ன பேசுவார்கள் என்று हिंदीயில் பார்க்கலாம்। दोनों दोस्त मिलके कैसे बात करते हैं करके हम देखेंगे। आइए। हाय सोनी, உன்னை பார்த்து சந்திச்சதுல எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது। हाय सोनी, तुझे देखकर मिलने में मुझे बहुत खुश लगी। हाय रीना, मुझे भी खुश लगी। எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது। நீ எப்படி இருக்கிறாய்? तुम कैसे हो? நான் நலமாக இருக்கிறேன்। मैं ठीक हूँ। நீ எப்படி இருக்கிறாய்? तुम कैसे हो? ஒருத்தராக ஒரு வயது உடையவர்கள் பேசும் பொழுது நீ என்ற வார்த்தையை அதிகமாக சொல்வார்கள் இல்லையா? அப்பொழுது நாம தும் என்று அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டும்। நீ எப்படி இருக்கிறாய்? தும் கேசே ஹோ। அதே மாதிரி பெரியவர்கள் முன்னிடையில் நாம என்ன சொல்ல வேண்டும்? ஆப் கேசே ஹோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்। ஆப்னா நீங்கள், உங்கள், அந்த மாதிரி வரும் இல்லையா? அப்போ என்ன சொல்ல வேண்டும்? ஆப் கேசே ஹோன்னு சொல்ல வேண்டும்। ஆப் கேசே ஹோனா மே டீக்குன்னு அவங்க சொல்லுவாங்க। அப்போ ஒருமையில் சொல்லும் பொழுது நீ எப்படி இருக்கிறாய்? தும் கேசே ஹோ। அப்போ பதில் மே டீக்கு, நான் நலமாக இருக்கிறேன்। வா டீ குடிக்க போலாம்। வா ரீமா, टी कुड़िका पोलाम। चलो चाय पीते हैं। चलो रीमा, चाय पीते हैं। இது வந்து ஒருமையாக பேசுகிறார்கள் இல்லையா? அப்பொழுது வா போ என்று அந்த வார்த்தையானது சிங்குலர் வேர்டு இல்லையா? அந்த ஒருமை பன்மையுடைய அந்த வார்த்தை தான் நாம வா டீ குடிக்க போலாம், சலோ சாய் பீத்தே ஹே। அதே பெரியவர்கள் வரும் பொழுது வாங்க டீ குடிக்க போலாம், ஆகியே சாய் பீயேங்கே அப்படின்னு சொல்ல வேண்டும்। இப்போ சோனியும் ரீனாவும் பேசிக்கொள்கிறார்கள்। ரீமா, வா டீ குடிக்க போலாம், சலோ சாய் பீத்தே ஹே। ஹாய் ரீனா, நம்ம ஹோட்டலுக்கு போய் டீ குடிக்கலாம்। ஹாய் ரீனா, சலோ ஹோட்டல் மே ஜாக்கர் சாய் பீயேங்கே, சலோ ஹோட்டல் சல்தே ஹே। ஹலோ வெயிட்டர், இரண்டு டீ கொண்டு வாங்க। ஹலோ வெயிட்டர், தோ சாய் லேக்கர் ஆயியே। சோனி ரீனா கிட்ட கேட்கிறா। சோனி ரீனா சே पूछ रही है, வீட்டில் எல்லோரும் நலமா? घर में सब कैसे हैं? ரீனா சொல்றா। ரீனா बोल रही है, घर में सब ठीक है, வீட்டில் எல்லோரும் நலம்। ठीकனா நலம்னு அர்த்தம்। சப்னா எல்லோரும், घरனா வீடு। घर में सब कैसे है ன்னு கேட்கும் பொழுது சப் ठीक है ன்னு சொல்லணும்। சப் ठीक है, எல்லோரும் நலம் என்று சொல்வார்கள்। ரீனா சோனி கிட்ட கேட்கிறா। ரீனா சோனி से पूछ रही है, இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அபி தும் கியா கர் ரஹி ஹோ। இதையே யாராவது நம்மளுக்கு வயதுக்கு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட நம்ம கேட்கிறோம், இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அபி ஆப் கியா கர் ரஹே ஹோ। இப்பொழுது நம்ம இவர்கள் வந்து பெண்கள் இல்லையா? அதனால என்ன சொன்னாங்க? தும் கியா கர் ரஹி ஹோ। ரஹீனா பெண்களை பற்றி சொல்லும்போது ரஹீன்னு வரும், பையனை பற்றி சொல்லும் பொழுது ரஹாஹேன்னு வரும்। தும் கியா கர் ரஹாஹே, அபி தும் கியா கர் ரஹாஹே என்பது பையன்கள் பேசும் பொழுது இப்படி சொல்வாங்க. இதை வந்து பெண்கள் பேசுகிறார்கள் இல்லையா, அப்பொழுது அபி தும் கியா கர் ரஹி ஹூ. सोनी सोल रहा, सोनी बता रही है मैं बिजनेस करती हूँ, नान व्यापारम सेयदु कोंडिरुक्किरेन. अप्पो एन्ना व्यापारमनु रीना सोनी किट्टे केक्रा. तब रीना सोनी से पूछ रही है कौन सा बिजनेस करती हो. सोनी सोल रहा, सोनी बता रही है मैं कपड़ों का कारोबार करती हूँ. कारोबार ना व्यापारम, व्यापार न सोल्वांगे, कारोबार न सोल्वांगे. कपड़ों का कारोबार करती हूँ. अप्पो रीना सोल रहा, तब रीना बता रही है मिगवुम नल्लदु, बहुत अच्छा है. सोनी रीना किट्टे केक्रा. सोनी रीना से पूछ रही है इप्पोडु नी एन्ना पन्निकोंडिरुक्किराय, अभी तुम क्या कर रही हो. नान वंगियिल पणिपुरिगिरेन. अदर्क्कु रीना सोल्रा नान मैं बैंक में काम करती हूँ. बैंक, बैंक में वंगियिल, काम ना वेलै, बैंक में काम करती हूँ. रीना सोनी किटे केक्रा. रीना सोनी से पूछ रही है इप्पोलुदु एंदा ऊरिल इरुक्किराय, अब तुम किस शहर में रहती हो. अब ना इप्पोलुदु, किस शहर ना एंदा ऊर, किस शहर, शहर ना ऊर. अब तुम किस शहर में रहती हो. अदरका वह सोल रहा, तब वो बता रही है मैं चेन्नई में हूँ, नान चेन्नई इरुक्किरेन. सोनी रीना किट्टे सोल रहा नी चेन्नईक्कु वायेन. सोनी रीना से पूछ रही है तुम चेन्नई आओ. रीना सोनी किट्टे केक्रा नी एप्पोडु बेंगलुरु को वंदाई. रीना सोनी से पूछ रही है तुम बेंगलुरु कब आई. नान नेट्रु तान वंदेन चेन्नैयिल इरुंदु बेंगलुरुक्कु. मैं कल ही चेन्नई से बेंगलुरु पहुंची. मैं कल ही चेन्नई से बेंगलुरु पहुंची. कल नान नेट्रु. ஹிந்தியில கல் வந்து இரண்டு வார்த்தைகளாக வரும். கல் வந்து நேற்று என்று சொல்வார்கள், நாளை என்று சொல்வார்கள். இது வந்து நேற்று, நேற்று வந்தால் இல்லையா. கல் ஹி சென்னை சே பெங்களூர் பகுஞ்சி, வந்தடைந்தாள். பகுஞ்சினா வந்தடைந்தாள். சென்னை டு பெங்களூர் சொல்றோம் இல்லையா, அப்போ சென்னை சே பெங்களூர். நேற்று வந்தேன் கல் பகுஞ்சி, நாளைக்கு வருவேன் கல் ஆவுங்கி. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா கல் வந்து நேற்று இருக்கிறது, நாளையும் இருக்கிறது. இந்த ஆவுங்கா ஜாவுங்கா கருங்கா என்ற அந்த வார்த்தை வரும் பொழுது எதிர்கால தன்மையை சொல்கிறது. அப்போ நம்ம அந்த கல் என்ற வார்த்தையை அப்பொழுது பிரயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது வந்து நேற்றுக்கு வந்து விட்டால் இறந்த காலம், அப்போ அந்த கல் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும். சோ மே கல் ஹி சென்னை சே பெங்களூர் பவுஞ்சி. இப்பொழுது புரிந்து விட்டதா கல் உடைய அந்த அர்த்தமானது, எப்பொழுது பிரயோகப்படுத்த வேண்டும் என்று. ஊங்கா ஆவுங்கா ஜாவுங்கா கருங்கா என்ற அந்த வார்த்தைகள் வரும் பொழுது கல் என்பதை பிரயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரீனா வேட்டர்கிட்ட சொல்றா டீயின் விலை எவ்வளவு, அதாவது தேநீரின் விலை எவ்வளவு. டீ குடிச்சாங்க இல்லையா, ரீனா வேட்டர்கிட்ட சொல்றா. ரீனா வேட்ரஸே பூச் ரஹி ஹே சாய் கி தாம் கித்னி ஹே. रीना वेटर किट्टे सोल रहा. रीना वेटर से पूछ रही है टीயின் விலை எவ்வளவு, चाय की दाम कितनी है. दाम ना विलै, कीमत கூட சொல்வாங்க. चाय की कीमत नु சொல்வாங்க, चाय की दाम नु சொல்வாங்க. चाय की दाम कितनी है, விட்டு சொல்றாரு 30 ரூபாய். 30 ரூபாய்னா 30 ரூபியா. ரீனா சோனி கிட்ட சொல்றா, ரீனா சோனி से पूछ रही है, சரி போலாம் சோனி, आओ சோனி घर जाएंगे. வீட்டுக்கு போகலாம் சோனி. இல்ல ரீனா, नहीं ரீனா, मुझे आज चेन्नई जाना है. எனக்கு இன்றைக்கு சென்னைக்கு போக வேண்டும். ஒரு வேலை விஷயமாக வந்தேன். कुछ काम की बात था. அது முடிந்து விட்டது. वो खत्म हो गया. इसलिए आज मैं जा रही हूं. ஆகையால் இன்றைக்கு இரவு வண்டியில் போகிறேன். அடுத்த முறை கட்டாயமாக உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். अगली बार मैं तुम्हारे घर जरूर आऊंगी. बाय बाय, टेक केयर, अलविदा, ख्याल रखना. என்ன அன்பர்களே, இன்றைக்கு இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமஸ்தே ஜி.